வணக்கம் மக்கள்ஸ், நான் தான் உங்கள் இம்மோர்டல் பிரின்ஸ். இந்த பிளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்குது. இதில் மேக்ஸிமம் நல்லா இருக்க நிறைய கேம்ஸ் நம்ம ப்ளே பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம ப்ளே பண்ணாமல் இன்னும் நிறைய சூப்பரான கேம்ஸ் தான் இருக்குது, அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாமல் இருக்குது. அதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 5 சூப்பரான கேம்ஸ், அதுவும் நம்ம ப்ளே பண்ணாலும் நமக்கு தெரியாமல் இருக்கிற 5 சூப்பரான கேம்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் 5 கேம் என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு அழைத்து எடுத்துருங்க மக்களே. சரி, ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. இப்போ 5th பிளேஸில் என்ன கேம் இருக்குன்னா சால்க் ரேஜ். இது வந்து 2023 வந்த ஒரு கேம், அதாவது இந்த வருஷம் வந்த கேம் தான். இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஷார்க் அடுப்போம், அப்படி இருக்கும்போது இந்த பீச் சைடில் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களே தூக்கி சாப்பிட்ற மாதிரி கேம் தான் இது. அது மட்டும் இல்லாமல் மீன் தனிக்குள்ள தான் இருக்குது, உள்ளேருந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்று நக்கல் காமிச்சிட்டு இருப்பாங்க சில பேர். அவங்களாத்தையும் வெளியே போய் அடித்து சாப்பிட்ற மாதிரி இந்த கேமில் நிறைய ஃபீச்சர்ஸில் வச்சுருக்காங்க. அந்த சுறா பார்த்தீங்கன்னா கடலில் கிளத்தையுமே காப்பாற்றும், இந்த சுறா பார்த்தீங்கன்னா கடல் சைடில் கிளத்தையுமே மறுகையாக செலவு பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் இப்போதைக்கு 50 லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க, மேபி ஃபியூச்சர் அப்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இதே மாதிரி அங்கிரி ஷாக் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆண்ட்ராய்டு கேமும் இருக்கும். அந்த ஆண்ட்ராய்டு கேம் பார்க்கறதுக்கு அப்படியே இதே மாதிரி தான் இருக்கும், ஏன்னா அந்த கேமை இன்ஸ்பைர் பண்ணி தான் இந்த கேமை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த கேமை விட இந்த கேமில் ஃபியூச்சர்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் இருக்க கான்செப்ட். இப்போ வந்து இந்த கேமோட சைஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா 65 MB கிட்டே வருது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு கடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி கேம்ஸ்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த கேமை செக் பண்ணி பாருங்கள், செம்ம ஃபன்னாக இருக்கும். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ 4th பிளேஸில் என்ன கேம் இருக்குன்னா ஒன்லி அப். இது வந்து 2023 ரிலீஸ் ஆச்சு. இந்த கேம் வந்து ஆக்சுவலாக பிசிக்கு ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு, அந்த கேம் அப்படியே காப்பி பண்ணி மொபைலுக்கு கிரியேட் பண்ணிட்டாங்க. எப்படி அவ்வளோ சீக்கிரம் ஒரு கேமை டெவலப் பண்ணுறாங்கன்னு தெரியல. சரி, ஓகே, அதில் இருக்குது நமக்கு. இப்போ இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அது என்னன்னா, நம்ம சமுத்திரக்கணை சொல்கிற மாதிரி ஏனியை கூடைக்கு போடாத வானத்துக்கு போடுன்னு சொல்கிற மாதிரி உங்கள் டார்கெட்டை பார்த்தீங்கன்னா வானத்தில் தான் இருக்கும். அது எந்த ஹைட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் ப்ளே பண்ணாமல் உங்களுக்கே தெரியும், போக போக போய்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகும். அப்படி ஜம்ப் பண்ணும்போது ஜம்ப் மிஸ் ஆகி கரெக்டாக நீங்கள் கீழே விழுகிறீங்க. விழுகும் போது எந்த இடத்துலையுமே நீங்கள் படாமல் டேரெக்டாக கீழே போய் விழுந்துடுறீங்க. எந்த இடத்துல ஆரம்பிச்சிங்களோ அங்கேயே போய் விழுந்துறீங்க. அப்படி விழுந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோதான், முடிஞ்சு. ஐயோ ராமா, தொடர்ந்து பார்க்கலாம் தமிழ் கேமி சோலி முடிச்சு. ஸோ நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே வாணும். இதான் பார்த்தீங்கன்னா இந்த கேமோட கான்செப்ட். இது வந்து கொஞ்சம் கஷ்டமான கான்செப்ட்னே சொல்ல முடியும். இப்போ இந்த கேமோட சைஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா 150 MB. 150 MBக்கு இந்த கேமை சூப்பராக பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த கேமோட கான்செப்டை கேட்டுட்டு நிறைய பேர் இந்த கேமை ப்ளே பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி கேம்ஸை ப்ளே பண்ணுறவங்க ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் சில பேர் வந்து இந்த கேமாக நானான்னு பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அடைச்சிருந்தீங்கன்னா இந்த கேமை ஏற்றி ப்ளே பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் 3rd பிளேஸில் என்ன கேம் இருக்குன்னா டார்க் ஸ்டீல் ஃபைட்டிங். இது வந்து 2023 வந்துச்சு. இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கேமோட பேஜில் இருக்குது ஃபைட்டிங். இது வந்து ஒரு 3D அனிமேஷன் ஃபைட்டிங் கேம் தான். இந்த கேமோட கிராஃபிக்ஸும் சரி, இந்த கேமில் இருக்க ஃபைட்டிங் ஸ்டைலும் சரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த கேமில் நிறைய சாப்டர்ஸ் இருக்குது, நீங்கள் ஒவ்வொரு சாப்டராக முடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். நிறைய நிஞ்சாஸ் அசாசின்ஸ் நைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நீங்கள் சண்டை போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு சாப்டராக முடிச்சு போகும்போது கேமும் பார்த்தீங்கன்னா கஷ்டமாயிட்டே போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஸ்கில்ஸ் வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். பாருங்க.
இதுக்கப்புறம் செகண்ட் பிளேஸ்ல என்ன கேம் இருக்குன்னா ஷேடோ ஸ்லேயர், டீமன் ஸ்லேயர் மாதிரி ஷேடோ ஸ்லேயர். இது வந்து 2013 ரிலீஸ் ஆச்சு. இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் முன்னாடி டீமன் ஸ்லேயர் அனிமி ரெஃபரன்ஸ் போட்டேன், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கேம் வந்து ஒரு ஆர்பிஜி அனிமி ஸ்டைல் ஃபைட்டிங் கேம் தான். இதுல நீங்க நிறைய மாஸ்டர் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி நிறைய பேர்த்த போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். அப்படி இன்க்ரீஸ் ஆக கேமோட கஷ்டமும் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். என் ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா உட்காந்து இந்த கேம் ஆடிக்கிட்டே இருப்பான், ஒரு பாஸ் லெவலை முடிக்கிறதுக்கு ஒரு வாரம் திறந்துட்டுனா அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. ஸோ நீங்கள் அதுக்கு தனமாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கில்ஸ் வெப்பன்ஸ்லாம் அப்கிரேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த லெவல் போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் நிறைய பாஸ் லெவல் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். அதுதான் இந்த கேம் கான்செப்டே. அதுவும் இல்லாமல் இதில் இருக்க எல்லா பாஸ் லெவலோட டிசைனில் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த டிசைன்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராகவும் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சொல்ல முடியும். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் இருக்க கான்செப்டே. இப்போ வந்து இந்த கேமோட சைஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா 160 MB. 160 MB இந்த கேமோட கிராஃபிக்ஸ் கேம் பிளே எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து இன்னமும் ஃபைட்டிங் ஸ்டைலில் ஒரு கேம் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கேம் எடுத்து செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கண்டிப்பாக இந்த கேம் எடுத்து செக் பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பிளேஸில் என்ன கேம் இருக்குன்னா ராஜி. இது வந்து 2023 ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு பிசி கேமு. இந்த பிசி கேமை இப்போ மொபைலுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கேம் ஃபுல்லாகவே நம்ம இந்தியன் கல்ச்சரை பேஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த கேமில் ஒரு பொண்ணு இருப்பாங்க ராஜி அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு சர்க்கஸில் வேலை பார்ப்பாங்க. அப்படி வேலை பார்க்கும்போது அவங்க தம்பியை பார்த்தீங்கன்னா ஒரு அடக்கம் வந்து தூக்கிட்டு போயிடுவான். அப்படி தூக்கிட்டு போன தம்பியை காப்பாற்றுறதுக்காக நம்ம ராஜி பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் போவாங்க. அப்படி போய் அந்த அடக்கனை எப்படி தோக்கடிக்கிறாங்க, அவங்க தம்பி எப்படி காப்பாற்றுறாங்க, அதுதான் இந்த கேமோட ஸ்டோரி. இவங்க போன அட்வென்ச்சர் பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருக்கும். போட வழி ஃபுல்லாகவே நம்ம கல்ச்சர் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டு வச்சிருப்பாங்க. நமக்கு சின்ன வயசில் சொன்ன கதைகள், நமக்கு தெரிஞ்ச கடவுள், எல்லா ரெஃபரன்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த கேமில் போட்டிருப்பாங்க. இந்த கேமை ப்ளே பண்ணால் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த கேம் ஃபுல்லாகவே நமக்காக செஞ்ச கேம் மாதிரி தான் இருக்கும். ஸோ மொத்தமாகவே இந்த கேம் ஃபுல்லாகவே இந்தியன் கல்ச்சர் தான். இதெல்லாம் தான் இந்த கேமில் இருக்கிற கான்செப்ட். இப்போ இந்த கேமோட சைஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 770 MB. இப்போ இந்த கேமை நான் ஏன் ஃபர்ஸ்ட் பிளேஸில் போட்டேன்னு சொல்லி மெயின் ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கேம் வந்து நம்ம கல்ச்சரை பேஸ் பண்ணி வந்திருக்கு. நம்ம கல்ச்சரை பேஸ் பண்ணி ஒரு கேம் வரது ரொம்பவே கஷ்டம் தான். அப்படி வந்த கேமாக நம்மளாக சப்போர்ட் பண்ணணும். நம்ம சப்போர்ட் பண்ணலைன்னா இந்த மாதிரி கேம்ஸ் வரவே வராது. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த கேம் தரமான கேம் தான், ஃபர்ஸ்ட் பிளேஸில் போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் பிசிக்கு ரிலீஸ் ஆன உடனே நம்ம தமிழ் சைட்லேருந்து நிறைய பேர் தமிழ் வெர்ஷன் வேணும், இந்த கேம் தமிழில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்காக இந்த கேமில் பார்த்தீங்கன்னா தமிழ் சப்டைட்டில் கொண்டு வந்தாங்க. ஸோ நம்ம சைட்லேருந்து இந்த கேமுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லி காமிச்சானா டெவலப்பர்ஸும் நமக்காக ஏதாச்சும் பண்ணுவாங்க. அதனால் இந்த மாதிரி கேம்ஸும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி டைப் பண்ண கேம்லாம் நீங்கள் ப்ளே பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கேமை எடுத்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த கேமை நீங்கள் ப்ளே பண்ணும்போது செம ஹாப்பியாக செம ஃபன்னாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய இந்த கேமை செக் பண்ணி பாருங்கள். சரி ஓகே, ஃபைனலி அந்த 5 கேம்ஸுமே என்னன்னு சொல்லி பார்த்தாச்சு. இந்த 5 கேம்ஸ்லாம் ஆல்ரெடி சில பேர் சில கேம்ஸை ப்ளே பண்ணியிருப்பீங்க. அப்படி ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா அது எந்த கேம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், யாருமே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணாத உங்களுக்கு தெரியாத கேம்ஸை பற்றி பேசி இன்னொரு வீடியோ பார்ட் 2 வீடியோ போகணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த வீடியோ உங்களுக்கு வரும். சரி ஓகே, இப்போ வந்து வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தாலத்துக்கு மேலே ரொம்ப நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சுக்கு இந்த 5 கேம்ஸ் ஏதாச்சும் ஒரு கேம் வந்து அவனுக்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு நல்ல விடுதலை வந்து சனிக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரட்டா மக்களே.